நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் ரியாலிட்டி ஷோக்கள்லேயே இதுவரைக்கும் எந்த ரியாலிட்டி ஷோக்குமே கிடைக்காத ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னா அது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு வர பிக் பாஸ் தான். முன்ன எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான ரசிகர்களையும் அதிகமான டிஆர்பி ரேட்டிங்கையும் குவிச்சதுனால சீசன் டூவுக்கான வேலையில மும்முரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க விஜய் டிவியினர். சீசன் ஒன்னோட இறுதி கட்டத்தை நெருங்கிட்டு இருக்கிறதுனால சீசன் ஒன்னுக்கு விட்டு போன ஒரு சில பிரபலங்கள் சீசன் டூல பங்கேற்கிறதா ஒரு பேச்சும் நிலவுது. ஆரம்பத்துல முன்னணி கதாநாயகர்கள் கதாநாயகிகளுக்கு தான் வாய்ப்புகள் வழங்கப்பட்டுச்சு. ஆனா இது ஒரு புதுவிதமான கேம் ஷோன்றதுனால நிறைய பேர் இதுல கலந்துக்கிறதுக்கு தவிர்த்தாங்க. ஆனா இப்போ ஓவியா மாதிரியான நடிகைகளுக்கு கிடைச்ச புகழின் உச்சத்தை பார்த்து இப்ப நிறைய பேர் இதுக்கு கலந்துக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வம் காட்டிட்டு வராங்க. அந்த வகையில முதல் கட்ட தேர்வாகி சீசன் டூவுக்கு கண்டஸ்டன்ஸா போக போறவங்க யார் யாருன்னு முதல் கட்ட தகவல் வெளியாயிருக்கு. அதன்படி சீசன் ஒன்னுக்கே வாய்ப்பு தந்து அதை மறுத்த துன்பங்கள் 16 திரைப்படத்துடைய புகழ் யாஷிகா இரண்டாவது பாகத்துல கண்டிப்பா கலந்துப்பேன்னு சொல்லியிருக்காங்க. விஜய் டிவியோட சரவண மீனாட்சி மற்றும் மாப்பிள்ளை நாடகங்களுடைய ஹீரோயினா இருக்கக்கூடிய ஸ்ரீஜாவும் இதுல கலந்துக்க போறாங்களாம். சரவண மீனாட்சி மூலியமா அதிகப்படியான ரசிகர்களை வச்சிருக்கக்கூடிய மைனாவும் இந்த சீசன் டூல கலந்துக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இவங்க கூட சன் டிவியில ஒளிபரப்பாகிட்டு இருக்கக்கூடிய தெய்வ மகள் நாடகத்தினுடைய ஹீரோவான கிருஷ்ணாவும் இருப்பாருமோ. இவங்க கூட விஜய் டிவியோட ஆஸ்தான தொகுப்பாளினி ஆகி இருக்கக்கூடிய டிடியும் கலந்துக்க போறாங்க. சரவணன் மீனாட்சியில மீனாட்சியை நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ரச்சிதா மகாலட்சுமியும் அவங்களுக்கு ஜோடியா நடிச்சுட்டு இருக்கக்கூடிய ரியோவும் கலந்துக்க போறாங்க. இவங்க எல்லாருக்கூடிய கலகலப்புக்காகவே கலக்க போவது யாரு நிகழ்ச்சியில காமெடியன்களா இருக்கக்கூடிய மூன்று பேரும் இதுல சேர்ந்து கலந்துக்க போறாங்க. சீசன் ஒன்ல எப்படி ஜூலி மாதிரியான ஒரு காமனரை கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி சீசன் டூவுக்கு நம்மளுடைய ஜிமிக்கி கமல் ஷெரில கலந்திருக்கலாம்னு விஜய் டிவி பேசிக்கிட்டு வராங்களாம். எது எப்படி இருந்தாலும் அபிஷியலான நியூஸ் சீசன் ஒன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸ் தெரிவிக்கலாம். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.